ஆண்டவருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. நர்மையான காலை விளையில் இந்த வருஷத்தின் இந்த கடைசி வாரத்திலே நாம் நிற்கிறோம். நம்முடைய தேவன் நமக்கு நல்லவர், அவர் மாறாதவர். இந்த வருஷம் முழுவதும் நம்மை ஆண்டவர் சுமந்து வந்திருக்கிறார். எத்தனையோ சூழ்நிலைகளுக்கு நடுவில் அவர் நமக்கு நல்லவராகவே இருந்து நம்முடைய தேவைகளை அறிந்து நம்மை இதுவரை சுமந்திருக்கிறார். நிச்சயமாக இந்த காலை வேளையில் அவரே துதிகளுக்கெல்லாம் பாத்திரராயிருக்கிறார். இருக்கிற இடங்களிலே நாம் கண்களை மூடி அவருடைய பரிசுத்த முகத்தை நோக்கி பார்ப்போமா? நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் கிருபை நிறைந்தவரே, சர்வ வல்லவரே, அற்புதமானவரே, எங்களை இது மட்டும் நடத்தினவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம். அப்பா, இந்த அருமையான காலை வேளையிலும் நாங்கள் உம்மை பாட, உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க, உம்முடைய நல்ல பிரசன்னத்தை நாங்கள் உணர அனுபவிக்க, பரிசுத்தாவியானவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் நாங்கள் உமக்கு துதிகளை செலுத்த உதவி செய்யும். உம்மை நாங்கள் ஆராதித்து உயர்த்த எங்களுக்கு நீர் உதவி செய்யும். உம்முடைய நல்ல சமூகமும் பிரசன்னமும் எங்கள் நடுவில் நிறைவாய் வந்து இறங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வல்லமையான கரத்திலே நாங்கள் எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய ஆளுகை இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து ஆராதிக்கிறார்களோ அங்கெல்லாம் உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் நிரப்பி நடத்துவீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். எல்லாரும் பாடுவோம். ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஓ தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பகன் பாராட்டும் தூய அன்பே. அற்புதமான அன்பே என்னில் பொற்பகன் பாராட்டும் தூய அன்பே. என்னும் மாறா தேவ அன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. என்னும் மாறா தேவன்பே என்னுள்ளம் தங்கும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. ஜோதியாய் வந்த அன்பே பூவில் ஜீவன் தந்து என்னை மீட்ட அன்பே. தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. தியாகமான தேவ அன்பே, திவ்ய மதுர அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை, ராஜாதி ராஜனை
வாழ்த்தி வணங்கிடுவே. ஆதரவான அன்பே நித்தம் மண்ணை போல் என்னையும் தாங்கும் அன்பே. ஆதரவான அன்பே நித்தம் மண்ணை போல் என்னையும் தாங்கும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. உன்னதமான தேவ அன்பே உள்ளம் கவரும் அன்பே. ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். எல்லாரும் பாடுவோம். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடு. ஸ்தோத்திரம் பாடி ஸ்தோத்திரம் பாடியே போற்றிடுவேன் தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவேன். தேவாதி தேவனை ராஜாதி ராஜனை வாழ்த்தி வணங்கிடுவே. சங்கீதம் 89:52 வசனம். சங்கீதம் 89:52 வசனம். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் 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 ஆமென். சேர்ந்து வாசிப்போம். கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். இன்னொரு விசை வாசிப்போமா? கர்த்தருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென் ஆமென். அவர் ஒருவர் தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் பாத்திரர். தர்மையான காலை வேளையில் நாம் நேற்று கேட்ட வசனத்தின்படி அவர் ஒருவருக்குத்தான் மகிமை. அவர் ஒருவர் தான் நம்மை நடத்தி வந்தவர். இந்த நாட்கள் நாம் கர்த்தரை அதிகமாய் ஸ்தோத்தரிக்கிற நாட்கள். தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து கர்த்தருக்கு நல்ல நன்றி செலுத்துகிற நாட்கள். இந்த வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்து இந்த வருடத்தின் இந்த கடைசி வாரத்தில் இருக்கிற நாம் அதிகமாய் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அநேக இழப்புகளை சந்தித்திருக்கலாம், நெருக்கங்களையும் வேதனைகளையும் தோல்விகளையும் பார்த்திருக்கலாம். ஆனால் அவைகளுக்கு நடுவிலும் நின்று யோபுவை போல கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க நாம் கற்றுக்கொள்ளுவோமேயானால், ஸ்தோத்தரிப்போமேயானால், நம்முடைய வாழ்வில் வரப்போகிற ஆண்டை கர்த்தர் இன்னமும் ஆசீர்வாதமாகவும் மகிமையாகவும் மாற்றி தருவாரே. அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுமே. இந்த நாட்களில் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகுவோம். அதனால்தான் நாம் இன்றிலிருந்து ஒரு 3 நாட்கள், இன்று நாளை நாளைய மறுநாள், 3 நாட்களும் இந்த தலைப்பையே நாம் தியானிக்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 15 குறிப்புகளை உங்களோடு கூட வேதத்திலிருந்து நாம் எதற்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு அவைகளை ஆசீர்வாதமாக்கி தருவார். இந்த 3 நாட்கள் இந்த வசனத்தை நீங்கள் கேட்கும் போது உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திர துணியோடு கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருங்கள். ஒரு ஸ்தோத்திரத்தை ஆண்டவருக்கு ஏறெடுக்கிறவர்களாய் அமர்ந்திருங்கள். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி இந்த வசனத்தை கேட்க 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 உங்கள் உள்ளத்திலே உங்கள் நினைவுகளிலே கர்த்தர் அந்த செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவைகளை உங்களுக்கு முன்பாக கொண்டு வந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, தகப்பனே எங்களுக்கு இவைகளையெல்லாம் நீர் செய்தீரே, உமக்கு நன்றி ராஜா என்று அவருக்கு நல்ல நன்றி செலுத்துங்கள். ஸ்தோத்தரிப்பது ஆண்டவருக்கு பிரியமான ஒன்று. 10 குஷ்டரோகிகள் அவர்கள் சொஸ்தமானார்கள். ஒருவன் மாத்திரம் வந்து ஆண்டவரிடத்தில் நன்றி சொன்ன போது நன்றியை ஏற்றுக்கொண்டார், சந்தோஷப்பட்டார். ஆனால் அவனை பார்த்து அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார், மீதமுள்ள 9 பேர் எங்கே என்று கேட்டார். அதுபோல அவர் எதிர்பார்க்கிறார். இந்த காலை வேளையில் அவர் விரும்புகிறதெல்லாம் நாம் அவருக்கு மகிமை செலுத்த வேண்டும், அவரை துதிக்க வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருக்கு விருப்பமான ஒன்று. தர்மையான காலை வேளையில் நாமும் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம்.
அவர் அதற்கு பாத்திரராய் இருக்கிறார். அவருக்குரிய கனத்தையும் மகிமையையும் இந்த நாட்களில் செலுத்த கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இந்த காலை வேளையில் நான் ஏன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், எதற்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும், ஒரு 5 குறிப்புகளை வசனத்தின் ஆதாரத்தை கொண்டு சொல்லுகிறேன். குறித்து வைத்து கர்த்தரை நீங்கள் இன்றைக்கு நீங்கள் துதியுங்கள். இன்றைக்கு இந்த ஆராதனை நேரத்திலேயே வசனம் கேட்கும் போதே உங்கள் உள்ளம் துதிக்கட்டும். இன்றைக்கு குடும்ப ஜபம் செய்யும் போது இந்த 5 குறிப்புகளை குடும்பமாக சேர்ந்து சொல்லி கர்த்தரை துதித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். இந்த 5 குறிப்புகள் உங்கள் உள்ளத்தில் இந்த நாளில் ஓங்கி நிற்கட்டும். கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், கர்த்தர் மகிமைப்படுவார். முதலாவது வாசிக்க கேட்போம், சங்கீதத்தின் புத்தகம் 31 சங்கீதம் 21 வசனம். Psalm chapter 31 verse 21. கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால், கர்த்தர் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம், அவருக்கு ஸ்தோத்திரம். அவர் அதிசயமாய் கிருபையை விளங்க பண்ணினபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக நான் முதலாவது ஆண்டவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும்? வசனம் அழகாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தர் அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியா. ஆண்டவர் தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். For showing his grace marvelously. அவர் கிருபையை விளங்க பண்ணினார், உண்மை. ஆனால் இங்கே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், கர்த்தர் கிருபையை விளங்க பண்ணினது மாத்திரமல்ல, அந்த கிருபையை நான் பார்க்கும்போது என் கண்களுக்கு ஆச்சரியமாய், என்னால் விளங்கிக் கொள்ள முடியாததாய், என்னால் அதை நம்ப முடியாத அளவு அது என் கண்களுக்கு ஆச்சரியமாக இருந்ததே, அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஒருவேளை இந்த வருஷத்தில் அநேக கடுமையான பாதையின் வழியாய் சென்றிருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய கிருபை அதிகமாய் வெளிப்பட்டு உங்கள் வாழ்க்கையின் காரியங்களிலே கர்த்தர் உங்களை அதிசயமாய் நடத்தி வந்திருப்பாரே. ஆனால் அந்த கிருபை அதிசயமாய் விளங்கியிருக்குமே. ஆனால் இந்த காலை வேளையில் உள்ளத்திலிருந்து ஒரு நன்றி பலியையும் உள்ளத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திர பலியையும், தகப்பனே என்னுடைய வருமான குறைச்சலுக்கு நடுவிலும், என்னுடைய சுகவீனங்களுக்கு நடுவிலும், என்னுடைய தேவைகளின் நெருக்கங்களுக்கு நடுவிலும், என்னுடைய சகல அழுத்தங்கள் நடுவிலும் உம்முடைய கிருபையினாலே அதிசயங்களை காண எனக்கு அனுக்கிரகம் பண்ணினீரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று கர்த்தரை ஸ்தோத்தரிக்க பழகிக் கொள்ளுவோமே. ஆனால் இந்த காலை வேளையில் அது தேவனுக்கு பிரியமானதாக இருக்கிறது. ஸ்தோத்தரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளில் ஸ்தோத்தரிக்கிற கிருபை பெருகுவதாக. எதற்காக? அவர் கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். என் வாழ்வில் அவருடைய கிருபையை மிக மிக அதிசயமாய் அவர் கிருபையை ஆண்டவர் விளங்க பண்ணினதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபை என் மேல் வைத்தது உண்மை. ஏதோ என்னை நடத்தி விடாமல் அதிசயமாய் அந்த கிருபையை விளங்க பண்ணினாரே, அதிசயமாய் அதை ஏற்படுத்தினாரே. நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, யோசேப்பை விடுவித்ததல்ல கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினது, யோசேப்பை விடுவித்து அவனை சிங்காசனத்திலே கொண்டு போய் உட்கார வைத்தார். விடுவிக்கப்படுகிறதும் வெளியே வருகிறதும் தான் கிருபை என்று நினைப்போம், அல்ல. கிருபையானது இன்னும் அதிசயமான காரியங்களை நம்ம கண்களுக்கு காண்பிக்க பெரிய காரியத்தை செய்யும். தாவீதின் மேல் கர்த்தர் கிருபையாய் இருந்தார். தாவீதை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினார். ஒரு ஆடு மேய்க்கிறவனாய் இருந்தான். ஆனால் அவன் வாழ்வில் அவனுக்கு கிருபை அதிசயமாய் விளங்கினது. எப்படி என்றால், ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை, தேசத்தை, இஸ்ரவேல் ஜனங்களை, தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை அரசாளும்படியாக கர்த்தர் அவனை உயரத்திலே வைத்தாரே, அந்த உயரத்தில் வைத்து அழகு பார்த்தாரே, அந்த கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த வருஷத்தில் எத்தனை அதிசயங்களை பார்த்தீர்கள்? இந்த நாளில் அவைகளை குறிப்பிடுங்கள். இந்த வருஷத்தில் எத்தனை அதிசயங்கள் நடந்தது? நாம் எதிர்பாராத அதிசயங்கள் எத்தனை நம்முடைய வாழ்வில் சம்பவித்தது, நேர்ந்தது, நம்முடைய குடும்பத்தில் நடந்தது. அநேக குடும்பங்களில் ஆண்டவர் அநேக அதிசயமான காரியங்களை செய்தாரே. ஆனால் எல்லாரும் பட்ட அதே பாடை தான் நாமும் பட்டோம். எல்லாரும் போன அதே நெருக்கத்தில் தான் நாமும் போனோம். எல்லாரும் அனுபவித்த அதே அனுபவங்களின் வழியாய் தான் வந்தோம்.
ஆனாலும் தேவன் நம் மீது கிருபையாய் இருந்து நம்முடைய காரியத்தில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தினார். எத்தனை குடும்பங்களில் திருமணங்களை கத்திருந்த நாட்களில் நடத்தி நேர்த்தியாய் நடத்தி அதை அதிசயமாய் கத்தர் மாற்றி கொடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புதிதான வேலைகளை கத்தர் தந்து புதிய வியாபாரங்களை கத்தர் கொடுத்து அதிசயமாய் நினைத்து பார்க்க முடியாத அதிசயங்களை கத்தர் செய்திருக்கிறார். இப்படிப்பட்ட இந்த காலத்தில் எத்தனை பேருக்கு ஆண்டவர் வீடு வாங்க கத்தர் உதவி செய்திருக்கிறார், நிலங்களை வாங்க உதவி செய்திருக்கிறார். நினைத்து பார்க்க முடியாத நேரத்தில் புதிய வியாபாரங்களை துவங்குவதற்கு இந்த நாட்களில் கத்தர் வழிவாசல்களை எத்தனை பேருக்கு திறந்து தந்திருக்கிறார். இந்த காலை வேளையில் அதிசயமான, நம்மால் யோசிக்க முடியாத, நம்மால் கற்பனை செய்து பார்க்க முடியாத கிருபையை கத்தர் விளங்கப்பட்டிருக்கிறார். ஏன் வெறும் நம்முடைய சரீர பிரகாரமான காரியங்களுக்கு மாத்திரம் அல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அதிசயமாய் தேவ கிருபை விளங்கினதே, அதிசயமாய் கர்த்தர் நம்மோடு இடைப்பட்டாரே, அதிசயமாய் ஆண்டவர் நம்மோடு பேசினாரே, வித்தியாசமான அனுபவங்களை நமக்குள் கர்த்தர் தந்தாரே, ஆவியில் பலப்பட கர்த்தர் உதவி செய்தாரே, அவரோடு நெருங்க கர்த்தர் உதவி செய்தாரே, கிருபை அதிசயமாய் விளங்கினது. நினைத்து பாராத விதத்தில் கிருபை வெளிப்பட்டது. இந்த 2020 வருஷத்தில் கிருபை அதிசயமாய் வெளிப்பட்டது. ஏன் இந்த தினம் தேவனோட ஆராதனை ஒவ்வொரு நாளும் நடக்கிறதே, இது கிருபை அதிசயமாய் வெளிப்பட்டதின் ஒரு வெளிப்பாடு. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நடத்தி கொண்டிருக்கிறாரே, தேவனுடைய கிருபை அல்லவா. இந்த காலை வேளையில் சற்று அமர்ந்து யோசித்து பார்ப்போம். அநேக நேரம் பிசாசானவன் நம்முடைய கண்களை குருடாக்க பார்ப்பான். கண்களை குருடாக்கி உனக்கு ஒன்றும் நடக்கவில்லை, உனக்கு கர்த்தர் எதுவும் செய்யவில்லை, நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய், நீ வேதனையின் அழுத்தத்திலும் இருக்கிறாய் என்று இவைகளையே சொல்லி 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 அமர வைப்பான். ஆனால் ஆவிக்குரிய கண்களை திறந்து நாம் நிதானித்து ஆராய்ந்து நாம் பார்ப்போமே, ஆனால் தேவ கிருபை அதிசயமாக வெளிப்பட்டிருக்கிறது. எனவே கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். இன்னும் அடுத்தது எதற்காக ஸ்தோத்தரிக்க வேண்டும்? சங்கீதம் 28:6 வசனம். சங்கீதம் 28:6. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டார். எதற்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன்? முதலாவது நான் ஸ்தோத்தரிப்பதற்கு காரணம் கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணிவிட்டார். இரண்டாவது நான் ஏன் ஸ்தோத்தரிக்கிறேன்? விண்ணப்பங்களின் சத்தத்தை என் தேவன் கேட்டார். நான் ஜெபம் பண்ணின போது, நான் விண்ணப்பம் பண்ணின போது அந்த சத்தம் அவருக்கு எட்டிற்று. அல்லேலூயா! இந்த காலை வேளையில் நம்முடைய விண்ணப்பங்களின் சத்தத்தை ஆண்டவர் கேட்டிருக்கிறார். 2020 நாம் அவரை நோக்கி கூப்பிட்ட கூப்பிடுதலை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நாம் ஜெபித்த ஜெபங்களை கர்த்தர் கேட்டிருக்கிறார். எத்தனை ஜெபங்களுக்கு கர்த்தர் கேட்டு பதில் அளித்தார், அவைகளை நாம் நினைத்து பார்த்து அவைகளுக்காக நாம் நன்றி சொல்ல வேண்டும். I need to thank him for all the prayers that he has heard. என் ஜெபங்களை அவர் கேட்டபடியாலே நான் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், அவரை நான் ஸ்தோத்தரிக்க வேண்டும். வருஷத்தில் எத்தனை ஜபங்கள், ஜபங்களை எல்லாம் கர்த்தர் கேட்டாரே, எத்தனை ஜபங்கள். ஒவ்வொரு நேரமும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு மாதம் துவங்கும் போதும் நமக்கு இருந்த கேள்விகளுக்கு நடுவில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி ஜபம் பண்ணின போது ஜபத்தை கர்த்தர் கேட்டாரே. ஆண்டவரிடத்தில் ஜபித்து கேட்ட போது நம் காரியங்களை கர்த்தர் செய்வதற்கு நம்முடைய விண்ணப்பங்களை அவர் கேட்டாரே. நான் நன்றி செலுத்த வேண்டும், நான் நன்றி செலுத்த வேண்டும். அருமையான காலை விளையில் நம்முடைய உள்ளம் ஸ்தோத்திரத்தினாலே நிரம்பட்டோம். நம்முடைய உள்ளத்திலிருந்து ஒரு ஸ்தோத்திர துணி எழும்பிக்கொண்டே இருக்கட்டும். ஸ்தோத்தரித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டீரே. நீர் உம்முடைய காதை அடைத்துக் கொள்ளவில்லை. நீர் என்னை புறக்கணித்து விடவில்லை. என் விண்ணப்பத்தை கேட்டீரே, என் ஜெபத்தை கேட்டீரே. நான் என்ன செய்ய வேண்டும் என்று அந்த நேரங்களில் சொல்லிக் கொடுத்தீரே. தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் என்று வேதத்திலே பார்க்கிறோம். சுற்றிலும் அவனுக்கு நெருக்கங்கள் நெருங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தருக்குள் திடப்படுத்தி கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணின போது எல்லாம் அடைபட்டிருந்தாலும் பரலோகம் அவனுக்காக திறந்து அவனுக்கு கர்த்தர் நல்ல ஆலோசனையை கொடுத்தாரே. அதுபோல இந்த காலை வேளையில் ஆண்டவரே, என் விண்ணப்பத்தை நீர் கேட்டதற்காக
உமக்கு நன்றி ஆண்டவரே. சபைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருந்த நாட்கள், சபைகளுக்கு போக முடியாத நாட்கள், அவைகளை திரும்பி பார்க்கிறோம், அவைகளை எண்ணி பார்க்கிறோம். போக வேண்டும் என்று விரும்பி நாங்கள் சொன்ன விண்ணப்பங்களை பரத்தின் தேவன் நீர் கேட்டு எங்களுக்கு வாசல்களை திறந்தீரே. காலை விளையில் அவைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்தி, அவைகளுக்கெல்லாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி நாம் இதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த நாளில் இவைகளை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். உங்கள் வாழ்வில் என்னென்ன விண்ணப்பங்களுக்காக கர்த்தர் செவி கொடுத்து பதில் கொடுத்தாரோ அதற்காக மனதார கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். மாத்திரமல்ல, மூன்றாவது சங்கீதம் 68:35 இப்படி சொல்லுகிறது. சங்கீதம் 68:35 தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து, உம்முடைய பரிசுத்த ஸ்தலங்களில் இருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவனுக்கு ஸ்தோத்திரம் எதற்காக? அவர் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறபடியால் அவருக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நான் எதற்காக ஸ்தோத்தரிக்கிறேன் மறக்காம ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது நான் ஸ்தோத்தரிப்பது அதிசயமாய் கிருபையை விளங்க பண்ணினார். கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடினாலே ஸ்தோத்திரம். இரண்டாவது என் விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டபடியினாலே ஸ்தோத்திரம். மூன்றாவது பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷத்தில் பலவீனப்பட்டோம், நம்மை பலப்படுத்தினார். நம்மில் அநேகர் வியாதிப்பட்டோம், நம்மை கர்த்தர் கிருபையாய் சுகமாக்கினார், நமக்கு பலனை தந்தார். மனதளவில் சோர்ந்து போனோம், சில இழப்புகளுக்கு நடுவில் மனதளவில் உடைந்து போனோம், ஆனால் நம்மை கர்த்தர் மீண்டும் பலப்படுத்தி சத்துவத்தை பெருக பண்ணி நம்மை நிலைநிறுத்தியிருக்கிறார். பலனையும் சத்துவத்தையும் அருளினபடியினாலே அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் இந்த காலங்களை தாண்ட முடியாமல் தங்களை மாய்த்து கொண்டு மரித்து போனவர்கள் நம்மை சுற்றிலும் ஏராளம் உண்டு. அந்த செய்திகளை கேட்டோமே. ஆனால் இவைகளுக்கு நடுவிலும், எத்தனை போராட்ட நெருக்கங்களுக்கு நடுவிலும், பொறுமையோடு அவைகளை தாங்கி தாக்கு பிடிக்க, பொறுமையோடு அவைகளிலே பலத்தோடு தாங்கிக் கொள்ள கர்த்தருடைய கிருபை நம்மேல் தாராளமாய் வெளிப்பட்டதே. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். நீங்கள் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறீர்களே, ஆனால் இந்த 28 நாம் பார்க்கிறோம் என்றால் இது தேவனுடைய சுத்த கிருபை அல்லவா? தேவன் கொடுத்த பலன்தானே. அந்த பலத்திற்காக, அந்த சத்துவத்திற்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். என்ன பலன் எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்தார் அதெல்லாம் அமர்ந்து யோசித்து பாருங்கள். சில நேரங்கள் பிசாசு சொல்லுவான், உனக்கு பலனே இல்லையே, எல்லாமே உன் வாழ்க்கையில 2020 தோல்வி தோல்வி தோல்வி, வெட்கப்பட்டாயே, நீ ஜெபித்து நிறைய காரியம் நடக்கலையே, நீ கேட்ட காரியெல்லாம் வாய்க்கலையே. ஆனால் இந்த காலை வேளையில் இப்படி சொல்லுவேன், வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும், கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும், என் காரியம் ஜெயமானாலும் தோல்வியானாலும், என் தேவாதி தேவன் என்னை அவைகளுக்கு நடுவிலும் பலத்தோடு என்னை காத்து, நான் ஆவியில் முறிந்து போகாதபடி, நான் ஆவியில் உடைந்து போகாதபடி என்னை காத்து கொண்டாரே. அதுதான் எனக்கு கர்த்தர் தந்த பலனும் சத்துவமும். அதற்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிப்பேன். காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? நாம் எதற்காக ஸ்தோத்தரிக்கிறோம் என்பதை புரிந்து அறிந்து ஸ்தோத்தரிப்போமா? பலவீனன் பலவான் என்று சொல்லுவானாக என்று வேதம் சொல்லுகிறதே. பலப்படுத்தின கிறிஸ்து நம்மோடு கூட இருந்தாரே. காலை வேளையில் நீர் பலன் தந்ததற்காக ஸ்தோத்திரம், சத்துவம் தந்ததற்காக. சில செய்திகளை நம்மால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை, சில செய்திகள் நம்முடைய இருதயத்தை உடைத்து போட்டது, சில இழப்பின் செய்திகள் நம்மை வேதனைக்குள்ளாக்கினது. ஆனால் அவைகளுக்கு நடுவிலும் நாம் விழுந்து போகாதபடி இன்னமும் கர்த்தர் நம்மை சுமந்திருக்கிறாரே, இன்னமும் தாங்கியிருக்கிறாரே. ஸ்தோத்திரங்கள் அவருக்கு. நான்காவது சங்கீதம் 124 சங்கீதம் 6 சங்கீதம் 124 6 நம்மை
அவர்களுடைய பற்களுக்கு இரையாக எதிராளிகளுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒப்புக்கொடாதிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்கு? எதிராளிகளுடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதபடி இருக்க கர்த்தர் கிருபை செய்தாரே. ஆண்டவருடைய கிருபையினாலே எதிராளி சத்துருவின் கரத்திலே நம்மை ஒப்புக்கொடாமல் கர்த்தர் நம்மை இதுவரை பாதுகாத்தாரே. விழுங்கி போட நினைத்த சத்துரு வெக்கப்பட்டு போனானே, அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுங்கி போட நினைத்த சத்துரு அவருடைய பற்களுக்கு ஒப்பு கொடாதிருந்தபடியால் ஸ்தோத்திரம். இன்றைக்கு நான் எதற்காக ஸ்தோத்தரிக்கணும்? நான்கு காரியம் சொல்லியிருக்கிறேன். முதலாவது, கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினபடியால். இரண்டாவது, விண்ணப்பங்களுக்கு செவி கொடுத்தபடியால். மூன்றாவது, பலனையும் சத்துவத்தையும் அருளினபடியினாலே. நான்காவது, என்னை ஆண்டவர் என் எதிராளிகளின் பற்களுக்கு இரையாக ஒப்புக்கொடாதபடியினாலே நான் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். காலை வேளையில் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க ஒரு காரணம். There is a reason to thank the Lord. தேவனுக்கு நன்றி செலுத்த ஒரு காரணம் உண்டு, ஒரு காரணம் உண்டு. இந்த காலை வேளையில் நல்ல காரணத்தோடு கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். நம்மை ஆண்டவர் ஒப்பு கொடுக்கவில்லை, நம்மை ஆண்டவர் இன்னும் நிலை நிறுத்தி இருக்கிறார். வாசிப்போம் இன்னும் ஐந்தாவது சங்கீதம் 144:1 Psalm 144:1 என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக ஸ்தோத்திரம்? என்னை படிப்பிக்கிறபடியினாலே அவருக்கு ஸ்தோத்திரம். 2020 முழுவதும் நம்மை படிப்பித்திருக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார், சொல்லிக் கொடுத்திருக்கிறார். நம்மை ஆண்டவர் படிப்பித்து நேர்த்தியாய் நடத்தியிருக்கிறார், அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2020 முழுவதும் ஏராளமான பாடங்களை கற்றிருக்கிறேன், அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐந்து காரியங்கள் இந்த நாளில் ஸ்தோத்தரிக்க வேண்டும். ஐந்து காரியங்களையும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஐந்து காரியங்களுக்காகவும் இந்த நாள் முழுவதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். முதலாவது, கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினதற்காக. சொல்லி பாருங்க, கிருபையை சொல்லுங்க. கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினதற்காக. இரண்டாவது, விண்ணப்பங்களின் சத்தத்தை அவர் கேட்டதற்காக. மூன்றாவது, பலனையும் சத்துவத்தையும் அருளினபடியினாலே. நான்காவது, அவர்களுடைய பற்களுக்கு ஒப்பு கொடாது இருந்தபடியினால் மாத்திரமல்ல. ஐந்தாவது, படிப்பிக்கிறபடியினாலே நாம் அவருக்கு ஸ்தோத்திர செலுத்தணும். இந்த நாளில் இந்த ஐந்து காரியத்தையும் முன்னால வைங்க. உங்களுக்கு ஆண்டவருக்கு எவ்வளவு நன்றி சொல்லி ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா பண்ணுங்க. ஐந்து தலைப்பையும் எழுதுங்க. இந்த ஐந்து தலைப்புக்கு கீழே கர்த்தர் செய்த நன்மைகளை யோசித்து எழுதி பாருங்க. அவைகளை எல்லாம் நிரப்புங்கள். என்னெல்லாம் கற்றுக்கொண்டீர்கள் எழுதுங்கள். யாரிடத்தில் எல்லாம் ஆண்டவர் உங்களை ஒப்பு கொடுக்கல எழுதுங்கள். எங்கெல்லாம் கர்த்தர் பலன் தந்தார் எழுதுங்கள். ஆண்டவர் எந்தெந்த இடத்திலெல்லாம் உங்கள் காரியத்தை ஜெயமாய் கர்த்தர் முடித்து அதிசயமாய் கிருபையை விளங்க பண்ணினார் அதை எழுதுங்கள். இவைகளை எல்லாம் எழுதி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நினைவுபடுத்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி. இந்த நாட்கள் அதற்காகத்தான், இந்த முடிவான நேரம் அதற்காகத்தான். இப்பொழுது ஏதோ ஒரு ஜப தேவை அல்ல, இப்பொழுது ஏதோ ஒன்று எதிர்பார்த்தல்ல, செய்தவர்களுக்கு நன்றி. இன்றைக்கு இந்த ஐந்து காரியம் குடும்ப ஜபத்தில் இந்த ஐந்து காரியத்தையும் வைத்து அதிகமாய் நன்றி செலுத்துங்கள். இந்த வருஷத்தை முடிக்கும் போது நன்றியோடு முடிப்போம். நாளைய மறுதினமும் தொடர்ந்து இவைகளை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு நன்றி சொல்ல இந்த காரணங்களை பயன்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோமா? என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவருக்கு என்னாலும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். எல்லாரும் பாடுவோம். என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம்.
கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உன்னாமம், முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவேன், நான் பாடி புகழுவேன். இயேசு ராஜாவுக்கு, என் இயேசு ராஜாவுக்கு இந்நாளும் ஸ்தோத்திரம். உள்ளத்திலிருந்து சொல்லுங்க, என்னோடு என்னோடு வாழ்பவர்க்கே இந்நாளும் ஸ்தோத்திரம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் பரலோக தேவனே, எங்கள் கிருபையின் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளையில் நாங்கள் உமக்கு எப்பொழுது ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றுவீராக. கேட்ட இந்த ஐந்து குறிப்புகளுக்காக இந்த நாள் முழுவதும் உடைய பிள்ளைகள் உமை ஸ்தோத்தரிக்க, தங்கள் குடும்ப ஜபங்களில் ஸ்தோத்தரிக்க, தனி ஜபங்களில் ஸ்தோத்தரிக்க, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கு அனுக்கிரகம் பாராட்டுவீராக. தேவனுடைய கிருபையின் கரம் ஒவ்வொருவரோடு கூட இருக்கட்டும். உடைய பிள்ளைகளை நிரப்பி நடத்தும் ஆண்டவரே, நல்ல ஸ்தோத்தரிக்கிற கிருபைகளை பெருகப்படும். இந்த நாட்களில் நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபை தான். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றும் மறவாதே, ஆமேன், ஆமேன், ஆமேன். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் மகிமைப்படுவார். இன்றைக்கு நமக்கு பதிவுகள் இருக்கிறது. காலை 11 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரையும், மாலை 5 மணியிலிருந்து 9 மணி வரையும் நமக்கு ரிசர்வேஷன்ஸ் இருக்கிறது. பதிவு செய்ய உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். பொறுமையோடு இருந்து பதிவு செய்யுங்கள். நமக்கு நியூ இயர் ஆராதனை 31ஆம் தேதி இரவு 10:30 மணியிலிருந்து 1:30 மணி வரை நடக்கிற அந்த ஆராதனைகளுக்கான பதிவுகள் தான் இன்றைக்கு நாம் செய்கிறோம். எனவே நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் பதிவு செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் நல்லவர். மாத்திரமல்ல, நமக்கு நாளை ஜப நாள், காலை 5 மணியிலிருந்து 6:30 மணி வரையும், காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரையும், மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையும் நாம் சபையிலே கூடி ஜெபிக்க இருக்கிறோம். இந்த நேரங்களை பயன்படுத்துங்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாளை தினம் தேவனோடு பார்க்க இயலாதே, 10:30 மணிக்கு ஜபம் இருக்கிறதே என்று நினைக்க வேண்டாம். நாளை தினம் தேவனோடு சபையிலேயே போடப்படும். காலை 10 மணிக்கு நீங்கள் வந்து விடுவீர்களே ஆனால் 10 மணிக்கு நீங்கள் பார்க்கலாம் சபையிலேயே. அந்த தினம் தேவனோடு ஆராதனையிலே பங்கெடுத்து தொடர்ந்து 10:30 மணிக்கு ஜபமும் தொடர்ந்து இருக்கும். எனவே இவைகளை மனதில் வைத்து செயல்படுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். இன்றைக்கும் நம்முடைய குடும்ப ஜபங்களில் ஜபிக்க வேண்டிய ஜப அட்டவணையை நாம் பார்ப்போம். கர்த்தரின் கிருபைகளை என்றென்றும் பாடிடுவோம். இந்த பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். சங்கீதம் 148:1 14 வசனங்களையும், சங்கீதம் 89:52 வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். தேவ ஜனங்கள் கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிக்க, தேவன் கிருபை செய்ய நாம் அதிகமாய் ஜெபிப்போம், கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமாய் செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம்.